வணக்கம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பாசிப்பருப்பு பாயாசம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: பாசிப்பருப்பு 1 கப், தேங்காய் துருவல் 1 கப், பால், நெய், முந்திரி, திராட்சை, பாதாம், வெல்லம். 1 கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் வெல்லம் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வானல் ஹீட் ஆயிருச்சு, நம்ம பாசிப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். ரொம்ப வறுத்துடக்கூடாது, கலரும் மாறிடக்கூடாது. அந்த ஸ்மெல், பாசிப்பருப்பு ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். வறுத்துட்டு அவிக்க வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும், கலர் மாறாம இருக்கணும். பாசிப்பருப்பு கலர் மாறிடக்கூடாது, அந்த வாசனை வரும். அப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட பாசிப்பருப்பு வாசனை நல்லா வருது. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம பாசிப்பருப்பு வறுத்து வச்சது இதுல போட்டுப்போம். போட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மூணு விசில் விட்டதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் போட்டு பாகு காய்ச்சிக்கலாம். தண்ணி லைட்டாக ஊற்றினா போதும். இந்த மாதிரி போட்டு லிக்விடா வச்சிருக்கோம்னா சீக்கிரமா முடிஞ்சிடும். கட்டி கட்டியா இருக்காது வெல்லம். நம்ம வெல்லம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. பாசிப்பருப்பு வேக வச்சு முடிஞ்ச உடனே அப்படியே இந்த வெல்லத்தை போட்டோம்னா கரையத்துக்கும் லேட் ஆகும், அப்புறம் பாயாசமும் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால பாசிப்பருப்பு கூட இப்படி லிக்விடாக போட்டிங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆயிடும். பாசிப்பருப்பு 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. நல்லா குழஞ்சி இருக்கு, நல்லா வேகம் வெந்துருக்கு. இப்போ நம்ம வெல்லம் வச்சுருக்கோம்ல அதில் போட்டுக்கலாம். நம்ம வெல்லம் கரைச்சி நல்லா எடுத்து வச்சுருக்கோம். நான் பாகு காய்ச்சணும்னு சொன்னேன், அது 1 கம்பிப்பதம், 2 கம்பிப்பதம் அப்படிலாம் இல்லை. வெல்லம் கரைஞ்சா கரையிற அளவுக்கு போதும். இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்படி இருக்கும்போது அப்படியே வெல்லத்தை போட்டோம்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும், அப்புறம் நம்ம செஞ்சதுக்கே வேஸ்ட் ஆயிரும். அதனால இப்படி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளோட பாசிப்பருப்பு கொஞ்சம் அதோட சேர்ந்து ஒன்றா வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வெல்லமும் பாசிப்பருப்பும் ஒரே லெவலுக்கு வரும் பாருங்க. நம்ம பாசிப்பருப்பும் வெல்லமும் ஒரே லெவலுக்கு வந்துருச்சு. மேலே வெல்லம் கரைய, வெல்லம் தண்ணியாக இல்லாமல் நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கணும். கேஸை லோ ஃப்ளேம் வச்சு பால் ஊற்றுங்க. பால் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வானல் ஹீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் உருகுனதும் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம
தேங்காய் பீஸ் பீஸாகவும் போடலாம், நான் துருவலாக போட்டுக்கேன். தேங்காய் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாம் சேர்த்து அதோட வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு, வெல்லம், பால் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம வறுத்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் அந்த முந்திரி, தேங்காய், பாதாம் எல்லாம் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுட சுட சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.